சாக்ஷி சொன்ன ஒரே ஒரு பொய்யால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கடந்த வாரம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. அது உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மீராவும் முக்கினும் பேசிட்டு இருக்க விஷயத்த ஒட்டு கேட்டாங்க சாக்ஷி. ஆனா ரொம்ப தெல்ல தெளிவா மீரா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, நீ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரு கூட வேணாலும் பேசு, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை அப்படின்னு. ஆனா இதை கேட்டு கூட சாக்ஷி என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு வனிதா கிட்டையும் அபிராமி கிட்டையும் ரேஷ்மா கிட்டையும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி மீரா முக்கின அபி கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே வந்துட்டு வனிதா ஐயோ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அதுக்கு அம்மா அங்க உட்காந்து ரொம்ப நேரமா அதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்றாங்க நம்மளுடைய சாக்ஷி. ஆனா கண்டிப்பா அவங்க பேசினதை சாக்ஷி கேட்கவே இல்லைன்றது ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது. மீரா மேல இருக்க காண்டாலதான் வந்துட்டு போய் மீராவை இப்படி வந்துட்டு மாட்டி விட்டுருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு மீரா மேல கடுப்புல இருக்க அபிக்கு இது இன்னும் பயங்கரமான காண்டை கொடுக்குது. உடனே முக்கிய கூட்டிட்டு போயிட்டு, இவர் என்னோட பெஸ்டி, இவரை நான் லவ் பண்ண தோணுச்சுன்னா மூஞ்சிக்கு முன்னாடி போயிட்டு ஐ லவ்யூன்னு சொல்லுவேன், இவ கூட நான் பழகிறது யாருக்காவது பிடிக்கலன்னா கண்ணை மூடிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு கத்திட்டு போயிட்டாங்க. ஆனா மீரா வந்துட்டு அப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முக்கின் இருக்காரு பாத்தீங்களா, முக்கினுக்கு மீரா என்ன பேசினாங்க அப்படின்றது ரொம்பவே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் முக்கின் வந்துட்டு எதுக்காக மீராவை தப்பு சொல்லி திட்டினாரு அப்படின்றது தான் தெரியல. ஏன்னா மீரா வந்துட்டு ஒரு வார்த்தை கூட நீ அபிக்கியோட பேசாத அப்படின்னு சொல்லவே இல்லை. இதை தெரிஞ்சும் மீரா கிட்ட வந்துட்டு வந்து நீ அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு எதுக்காக சொல்லலான்னு தெரியல. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் பேசினாங்க, அதை முக்கியனே வந்துட்டு அபிகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம், அப்படி சொல்லவே இல்லை, ஏன் லூஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கேன்ட்டு. பட் ஆனால் அதையும் அவர் சொல்லவே இல்லை. ஸோ இதனால தான் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டில் தேவையில்லாதவங்க குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஏற்கனவே பொதுமக்கள் பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாக்ஷிக்கு கண்டிப்பாக குறும்படம் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்பவே நெருக்கடி கொடுத்துருக்காங்க கமலஹாசனுக்கு. அது மட்டும் கிடையாது, கமலஹாசன் சார் மட்டும் அல்லாமல் பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு சண்டை வருவதற்கு பல பேர் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த குறும்படம் இன்னைக்கு பிளே ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த குறும்படம் மட்டும் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வனிதா, அபி, அதுக்கப்புறமா நம்ம ரேஷ்மா, இவங்க மூணு பேருமே வந்துட்டு சாக்ஷியை ஒதுக்கி வைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அபிக்கும் சாக்ஷிக்கும் நடுவில் இருக்க ஒரு நெருக்கம் வந்துட்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சாக்ஷியை அதுக்கப்புறமா எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு இன்னும் அதிக அளவில் வந்துட்டு சண்டை வரும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு கமலஹாசன் சார் வந்துட்டு பேசும்போது இந்த குறும்படத்தை பத்தி போடுவார் அப்படின்னு நம்ம எல்லாமே எதிர்பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கும் தமிழ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க ஷேர்